ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை அரும்புகள். நான் உங்கள் மனோஹேமன் பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, டைமண்ட் கட் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே கிறிஸ்மஸ் செஞ்சு பாருங்கள். எஸ், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க, என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். மைதா மாவு 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். சர்க்கரை வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துருக்கிறேன். முட்டை ஒன்று எடுத்துருக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு. இனிப்புக்கு எப்போவுமே கொஞ்சம் உப்பு போடுவோம்ல, அதனால் உப்பு வச்சுருக்கேன். இதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஒரு முட்டையை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடணும். இதை முதல்ல நல்லா ஒரு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ முட்டையை நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு முட்டையை இப்போ இந்த மைதா மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர் மைதா மாவு, இப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் 10 நிமிஷம் மேலே லேசாக கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. அதை 5 பாகமாக பிரித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு கீழே தூவிட்டு இதை வந்து சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்லிசாக விரட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கட்டரோ கத்தியோ வச்சு வெட்டிக்கலாம். இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்குறோம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்படி கட் பண்ணி வச்சுருக்கணும்ல, அதை வந்து நம்ம போட்டு பொரிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம், ரொம்ப வேண்டாம். இனிப்பு வேண்டான்றவங்க இதை பொறிச்சு அப்படியே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இல்லை இனிப்பாக வேணும்னா சக்கரைப்பாக எடுத்து அது மேலே போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு, முறுமுறுன்னு ஆயிடுச்சு. அந்த பொறுபொறுன்னு வரலாம் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போது டைமண்ட் கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி. இப்போ அந்த அரை டம்ளர் சர்க்கரையை வந்து ஒரு கடாயில் கொட்டியிருக்கேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது 2 கம்பி பதம் வர்றது வரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காக ஆகணும். நம்ம அந்த டைமண்ட் கட்ஸ் மேலே ஊற்றும் போது அது அதுலேயே மேலே அப்படியே ஒட்டிக்கணும். அதனால் கொஞ்சம் இது திக்காகணும். இது கரைஞ்சி அது திக்காகிறது வரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது திக்கானன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கம்பி பதம் கொஞ்சம் திக்காக ஆகணும். அப்போ தான் அதில் ஒட்டி பிடிக்கும். ஒரு கம்பி பதம் இல்லை, 2 கம்பி பதம் கொஞ்சம் திக்காக ஆனோன்னா தான் அந்த டைமண்ட் கட்ஸ் மேலே ஒட்டி பிடிக்கும்.
இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகிறது வர மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல டைமண்ட் கட்ஸ், அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா எல்லாம் அதிலே ஒட்டிக்கும். இப்போ டைமண்ட் கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் டைமண்ட் கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சாப்பிடணும் போல் இருக்குது. எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.